அருமையான இந்த நிவாரண பொருட்களை வழங்கிய திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிங்கம் போல புறப்பட்டு எல்லா இடத்துலயும் சீறி பாஞ்சிட்டு வராங்க, சரிங்களா? ஆமா, வேற யாரும் போல ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு யாரும் போல பொருட்கள் தர்றது இல்ல. அன்னைக்கு வந்து முதல்சேரி, பட்டுக்கோட்டை, சஞ்சயநகர், வீரகுறிச்சி, கேகேப்பட்டி, கோட்டைக்காடு இது வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மண்ணை நிறைய இருக்கு, அழுகு போய் காடலாம். புனல்வாசல் இன்னைக்கு வந்து அரசர்பட்டி வந்தாங்க, அங்க முடிச்சுட்டு வாழைக்குள்ள வந்துருக்காங்க. இன்னும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் கேகேப்பட்டி போகுது, புனல்வாசல் போகுது, நாங்கிட்டு இப்ப கடுக்க கடை எல்லாத்துக்கும் போறாங்க. எனவே மனமார்ந்த நன்றியை கரவழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மேடம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. நம்மளாம் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால என்ன பிரச்சனை வரக்கூடாது, ஆனால் வந்துடுச்சு தமிழ்நாட்டில். அதை வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக எடுத்துட்டு இன்னுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம மனசை விடக்கூடாது. எப்போதுமே ஒரு சிறு சிறு சோதனையெல்லாம் நம்ம வரதான் செய்யும். நானும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்த பெண்ணு தான், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய கணவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் நிறைய நாங்கள் கண்டெய்னர்லாம் அனுப்பியிருக்கிறோம், அங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. என்னுடைய சன்னு இவங்கெல்லாம் சொன்னாப்பில் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்ட்டு, நான் இருந்தால் என் கையால் நம்ம போய் கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்ட உடனே நம்ம நான் கேரளா போயிருக்கேன், கடலூர்லாம் போயிருக்கோம், முன்னாடி வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கோம். இருந்தால் நம்ம மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்கேன்னுட்டு நான் வந்து என்னால் உள்ளத்துலேருந்து நான் போய் அவங்களுக்கு போய் நான் என் கையால் கொடுக்கணுன்ட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வந்து அனைவரும் சந்தோஷமாக நன்றி.